லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம். சரிகம டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வரவேற்புகள். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டேனாலே ஸ்பெஷல் யோகா. ஸோ ஸ்பெஷல் யோகாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளையாட்டுத்தனமாக ஸோ சிம்பிளான எக்ஸசைசஸ் வந்து எப்படி நாலஞ்சு பேராக சேர்ந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஆசனங்கள் தான். எப்படி வந்து பெரியவங்க சின்னவங்க கலந்து எப்படி பண்ணுறது, ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் வித் விளையாட்டுத்தனமாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் என்னென்ன ஆசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபார்வர்ட் பெண்ட் பேக்வர்ட் பெண்டுக்காக பச்சிமோத்தாசன், பாதஸ்தாசன், அதிலிருந்து பேக்வர்ட் பெண்டுக்கு அர்த்த சக்கராசன் போகிறோம். அதுக்கப்புறம் கீழே உட்காந்து ரெண்டு ஆசனம் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒன்று வந்து பச்சிமோத்தாசன், இன்னொன்று வந்துட்டு உஷ்ராசன். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க பசங்களை கூட்டலாம், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே ரெண்டு ஆசனம் வந்து சொல்லியிருந்தது. ஒன்று வந்து முன்னாடி வளையிறதுக்கும் பின்னாடி வளையிறதுக்குமான ரெண்டு ஆசனம். முன்னாடி வளையிறதுக்கு பாதஹஸ்தாசன், பின்னாடி வளையிறதுக்கு அர்த்த சக்கராசன் சொல்லிட்டு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். கை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஓகே, முன்னாடி அப்படியே பொறுமையாக முன்னாடி குனியிறீங்க. குனிஞ்சு உங்களோட காலை டச் பண்ணுங்கள். குட். திருப்பி அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது பாதஹஸ்தாசன். திருப்பி இன்னொரு ஆசனம் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னாக்கா, பின்னாடி வளையிறதுக்கான ஆசனம் அர்த்த சக்கராசன் சொல்லிட்டு கை வந்து பின்னாடி வச்சிடுறீங்க. வச்சுட்டு உங்களோட வயிறை மட்டும் முன்னாடி தள்ளுறீங்க, கால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஓகே, குட். இந்த ரெண்டு ஆசனா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நம்ம குரூப்பாக இருக்கிறதுனால சின்னதாக சர்க்கிள் மாதிரி வார்மிங் அப் எக்ஸசைஸ்க்காக சின்னதாக ஜாகிங் மாதிரி நாம் வந்து பண்ணிடலாம். சர்க்கிள் அப்படியே பிடிச்சிக்கோங்க, கை வந்து கோத்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, அப்படி சின்னதாக சர்க்கிள் சைட்வேர்டு மட்டும்தான் வாக் ஆகணும். இந்த பக்கம் கிளாக் வைஸ் போங்க. குட். சைட்லேயே போகணும். நீங்கள் எல்லாருமே சென்டரில் பார்த்துட்டே இருக்கணும். கை வந்து உங்கள் கை இப்படியே தான் இருக்கணும். ஆ, பாடி திருப்பாதீங்க. சைடில் சைடில் போகணும். ஓ கால். ஆ, குட். ஆப்போசிட் சைட், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நீங்கள் நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நடக்கிறது சைட்வேர்டில் போகிறப்ப வந்து கால்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாகவும், ரெண்டாவது வார்மிங் அப்போ ஆகிடும். ரெண்டாவது கையுமே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து கை மேலே தூக்கிட்டு புல் புஷ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுனால கைக்கும் வந்து வார்ம் அப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஆசனாக்குள்ளார போயிடலாம். ஸ்டாப். இப்போ நார்மலாக நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. இதிலேருந்து கையை வந்து விட தேவையில்ல. ஸோ மூமெண்ட் மட்டும், ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூமெண்ட் மட்டும் வரணும். முன்னோக்கி வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் சாயிங்க. ஆ, இன்னும் கீழே கை நீட்டுங்க, கை மடக்காதீங்க. குட், வெரி குட். ஹோல்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மேலே நிமிருங்க. வெரி குட். அப்படியே பேக் ஆர்ச். கை அதே பொசிஷனில், கையை மடக்காதீங்க. ஆ, கை கீழே இறக்குனா போதும், கை மேலே தூக்க தேவையில்ல. கை கீழே இருக்குங்க. ஹோல்ட் த போஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரிலாக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, வித் ப்ரீத்தில் பண்ண போகிறீங்க. ஸோ முன்னாடி குனியிறப்ப மூச்சை விடணும், ஓகேவா? பின்னாடி நிமிடுறப்ப, உங்களோட செஸ்ட் அப் பண்ணுறப்ப, பின்னாடி வளையிறப்ப மூச்சை வந்து இழுக்கணும். புரிஞ்சா? ஸோ முன்னாடி குனியிறப்ப மூச்சை விடணும். எப்போ வந்து வயிறு வந்து நசுங்குதோ அப்போலாம் வந்து மூச்சை வந்து வெளியிடணும். வயிறு வெளியில் போகிறப்ப, அதாவது உங்களோட லங்ஸ் வந்து பெருசாகிறப்ப மூச்சை இழுக்கணும். புரிஞ்சா? முன்னாடி குனிங்க, மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி குனிங்க. 1, போகிற வர தான். அதுக்கப்புறம் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ஓகேவா? ஃபைனல் போஸ்ட் போனதுக்கப்புறம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி சாய்ங்க. ஆ, குட். அப்போ நிமிருங்க. ஆ, பேக் ஆர்ச். மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாடி வளைங்க. ஓகே, மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி சாய்ங்க. மூச்சை இழுத்துக்கிட்டு நிமிருங்க. பேக் ஆர்ச். ஆ, மூச்சை விட்டுக்கிட்டே ஃப்ரண்ட்டில். மூச்சை இழுத்துக்கிட்டே நிமிருங்க. மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி. வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீத்தில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, பெருசாக டயர்டு வந்து தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா, உங்களோட பாடியோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துக்கும் போகும். அதனால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் பண்ணுறப்ப ரொம்ப நாளே அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது எக்ஸசைஸாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, உக்கட்டாசன். உக்கட்டாசனில் ரெண்டு வேரியேஷன், ஒன்று வந்து ஹாஃப் ஸ்குவாட், இன்னொன்று ஃபுல் ஸ்குவாட். ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ ஹாஃப் ஸ்குவாட் போகலாம். கை முன்னாடி மட்டும் எடுத்துடுவாங்க உட்காடுறப்ப, கை முன்னாடி எடுத்துடுவாங்க. கீழே உட்காடுறப்ப ப்ரீத் அவுட். ஆ, கீழே உட்காருங்க. ப்ரீத் அவுட் பண்ணணும். மூச்சை வந்து வெளியே விட்டுக்கிட்டு கீழே உட்காரணும். திருப்பி ஏஞ்சிருக்கிறப்ப மூச்சை இழுத்துக்கிட்டு ஏஞ்சிருக்கணும். வெரி குட். திருப்பி உட்காருங்க, மூச்சை விட்டுக்கிட்டே உட்காருங்க. ஆ, ஏஞ்சிருங்க. குட். உட்காருங்க, மூச்சை விடுங்க, மூச்சை இழுத்துக்கிட்டே ஏஞ்சிருங்க. வெரி குட். மூச்சை விட்டுக்கிட்டே உட்காருங்க, மூச்சை இழுத்துக்கிட்டே ஏஞ்சிருங்க. ஓகே, இப்போ வந்து இதே ஆஃப் ஸ்குவாட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபுல் ஸ்குவாட் பண்ண போகிறோம். ஸோ மூச்சை விட்டுக்கிட்டே ஃபுல்லாக கீழே உட்கார போகிறீங்க. திருப்பி வந்து ஃபுல்லாக ஏஞ்சிருக்க போகிறீங்க, ஓகேவா?
ஃபுல் ஸ்குவாட் உட்காருங்க. மூச்சை விட்டுக்கிட்டே திருப்பி ஏஞ்சிருங்க. கை சைடில் பிரிக்க வேண்டாம், ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தா ஃப்ரண்ட்டில் ஏஞ்சிருக்கிறப்ப கை ஓப்பன். ஓகேவா? ஒன்று இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஆஃப் ஸ்குவாடுக்கும் ஃபுல் ஸ்குவாடுக்கும், ஆஃப் ஸ்குவாட் பொறுத்தவரை வந்து உங்களோட மூட்டு இல்லை கால் வந்து உங்களோட ஷோல்டர் லெவலில் இருக்கணும். ஃபுல் ஸ்குவாட் பொறுத்தவரை வந்து ஹீல் லிஃப்ட் பண்ணலாம், ஆஃப் ஸ்குவாடில் ஹீல் லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, திருப்பி போயிருங்க. ஃபுல் ஸ்குவாட் போங்க, பொசிஷன் மட்டும் போங்க. நான் சொல்கிறேன், ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன் போங்க. சிட் ஆ, இதில் வந்து சப்போஸ் நீங்கள் லிஃப்ட் பண்ணலாம், உங்களோட ஹீல் வந்து லிஃப்ட் பண்ணலாம், அதனால் பிரச்சனை இல்லை. லிஃப்ட் பண்ணலனாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நிமிந்துருங்க. ஓகே, திருப்பி ஆஃப் ஸ்குவாட் உட்காருங்க. ஆஃப் ஸ்குவாட் பொறுத்தவரை உங்களோட ஷோல்டர் லெவலில் இருக்கணும். ஆஃப் ஸ்குவாட், ஆஃப் ஸ்குவாட் பொறுத்தவரை உங்களோட ஷோல்டர் லெவலில் இருக்கணும். முட்டி வந்துட்டு டோவை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உக்கடாசனோட வேரியேஷன். உக்கடாசன்லேயே வந்து ரெண்டு பண்ண போகிறோம், ஒன்று ஆஃப் ஸ்குவாட், இன்னொன்று ஃபுல் ஸ்குவாட். ஆஃப் ஸ்குவாட்ன்றது தான் உக்கடாசன், ஃபுல் ஸ்குவாட் வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்துருவோம். ஓகே, உக்கடாசன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். கை விட்டுருங்க, சைடில் ஸ்ட்ரைட் லைன் வந்துருங்க. ஸோ உங்களோட கால் வந்து உங்களோட ஷோல்டர் லெவலில் இருக்கணும். ஆ, கை வந்து முன்னாடி நிமித்துறீங்க, நிமித்திட்டு பொறுமையாக கீழே உட்காடுறீங்க. உட்காரப்ப இந்த இந்த முட்டி வந்துட்டு உங்களோட டோவை தாண்டி ஃப்ரண்ட்டில் இப்படி போகக்கூடாது. இதுக்குள்ளாரே தான் இருக்கணும் முட்டி, உங்களோட டோவுக்கு வெளியிலே தான் முட்டு இருக்கணும். பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், முன்னாடி ரொம்ப குனியக்கூடாது, பாடி பேக்கில் வரணும். இதுதான் பேலன்சிங். ஸோ இதிலே ஹோல்ட், 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஸோ இது வந்து ஆஃப் ஸ்குவாட். ஃபுல் ஸ்குவாட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துக்கோங்க ஃபுல்லாக. இது லிஃப்ட் பண்ணலாம், உங்களோட ஹீல் வந்து லிஃப்டாக இருக்கலாம். ஹீல் வந்து உங்களோட பேக் வந்து உங்களோட ஹீலில் போய் உக்காந்துட்டு பாடி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உக்காரணும். இது ஃபுல் ஸ்குவாட். ஆஃப் ஸ்குவாட் பார்த்தீங்கனாக்கா உங்களோட ஹீல் வந்து ஃபுல்லாக கீழே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஃபுல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீல் வந்து லிஃப்ட் ஆகிருக்கும். ஓகே, சேர்த்து பண்ணலாமா? வித் சர்க்கிளில் சேர்ந்துக்கோங்க. ஏன் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து ஒருத்தவங்களோட வெயிட் வந்து பேலன்சிங்க்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் சேர்ந்து பண்ணுறது. ஸோ அது பேர் யோகாவாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ப்ளே யோகாவாக இருந்தாலும் சரி. ஓகே, ரெடி? ஆஃப் ஸ்குவாட், டவுன் அப் டவுன் அப். நீங்கள் ரொம்ப ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரீத்தின்ல ப்ரீத்தின் ப்ரீத் அவுட்டில் பண்ண போகிறீங்க. ஸோ கீழே உட்காடுறப்ப ப்ரீத் அவுட், மேலே ஏஞ்சிருக்கிறப்ப ப்ரீத்தின். ஓகேவா? மூச்சை இழுத்துக்கிட்டு ஏஞ்சிருக்கணும், உட்காரப்ப மூச்சை விட்டுக்கிட்டு கீழே உட்காரணும். ஆ, டவுன் ப்ரீத் அவுட், டவுன் ப்ரீத் இன் அப். ஆ, ஓகே, குட். சேம் அதே மாதிரி ஃபுல் ஸ்குவாட். ஓகேவா? ரெடியா? டவுன் அப் டவுன் அப். இப்போ ஃபுல்லாக உட்கார, ஃபுல்லாக ஒருத்தவங்களாம் உட்கார முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஆஃப் ஸ்குவாட் பண்ணலாம். சப்போஸ் ஆஃப் ஸ்குவாடுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா இது மாதிரி 4 சேர் போட்டு சேரில் உட்காந்துட்டு ஏஞ்சிருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட்னு ஒரு செட்டு பார்த்துருந்தோம், இன்னொன்று வந்து ஃபார்வர்ட் பெண்ட், பேக்வர்ட் பெண்டுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது ரெண்டு எக்ஸசைஸ்க்குமான என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சாதாரணமாக இது வந்து முன்னாடி பின்னாடி வளையற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஹோல் பாடியுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது வந்து உங்களோட வயிறு மட்டும்தான். ஸோ அந்த வயிற்று பகுதி வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கு முக்கியமான எக்ஸசைஸ் வந்து அதுக்கான வயிற்றுக்கான எக்ஸசைஸ் தான் முக்கியமானது. அதில் வந்து ஒன்று தான் வந்துட்டு இந்த ஃபார்வர்ட் பெண்ட், பேக்வர்ட் பெண்ட் பண்ணது. அது வந்து உங்களுக்கு பேக் போனுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், முன்னாடி இருக்க வயிற்று மசிலுமே கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து ஆஃப் ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட், அதாவது உக்கடாசனோட வேரியேஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே என்ன அப்படின்னாக்கா வந்து உங்களோட குவாட்டர்செப் மசில், உங்களோட லெக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ அந்த வகையில் இதுவுமே வந்து தெரியாமலே வந்து பசங்களுக்கு தெரியாமலே வந்து அவங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கும். ஸோ விளையாட்டுத்தனமாக வந்து இந்த மாதிரியான ஆசனங்கள் வந்து பயிற்சி பண்ணுறதுனால உங்களோட உடம்பு வந்து திடகாத்திரமாக இருக்கும். உங்களுக்குமே தெரியாமல் பசங்களுக்கு வந்து இதை கொண்டு போய் விளையாட்டுத்தனமாக கொண்டு போய் சேர்த்துறது ஈஸியான விஷயம். நீங்கள் ஃபிட்டாக உங்களோட உடம்பையும் மனசையும் வச்சுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆசனங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கான விளையாட்டுத்தனமான ஆசனங்களை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஆசனாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், ராமச்சந்திரன். இது சரிகமா டிவி ஷோஸ் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகா ப்ரோக்ராம், அதுலேயும் இது ஸ்பெஷல் யோகா. ஸ்பெஷல் யோகாவில் ப்ளே யோகா. நன்றி, வணக்கம். ஆங்கிள் பிடிச்சதுக்கப்புறம் ப்ரீத் இன், மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களோட இடுப்பை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. தென் ஹோல்ட் த ப்ரீத், அதுக்கப்புறமா வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், நார்மல் ப்ரீத்து.